ஹலோ ஒன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அரிசி பேக்கை வச்சு தான் சொல்ல போகிறேங்க இந்த மாதிரி அரிசி பேக் வந்து மாதம் மாதம் நம்ம அரிசி வாங்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் அரிசியை வந்து பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு இந்த பேக்கை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு சைடு வந்து கட் பண்ண தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த அரிசி பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி காயெல்லாம் வந்து கட் பண்ணி பொழுது இந்த பேக்கை வந்து அடியில் விரித்து போட்டு அது மேலே வந்து காயை வந்து கட் பண்ணி போட்டால் கீழே வந்து நமக்கு வந்து காய்கறி வேஸ்ட்டு வந்து விழாது அதை வந்து ஒரு முறை வந்து நம்ம கூட்டிகிட்டு இருக்க தேவையில்லை காலையில் அவசரத்துக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அடியில் வந்து விரித்து போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எது தொளிச்சாலும் இந்த பேக்கில் வந்து தொளிச்சு போட்டோம்னா அதை வந்து எடுத்து அப்படியே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இதே பேக்கை காய்கறி க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து காய வைக்கணுனாலும் இந்த பேக்கில் வந்து காய வச்சு ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் காய வைக்கும் பொழுது அதை வந்து எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நியூஸ் பேப்பர் வந்து கிழிஞ்சிருச்சுன்னா அது வந்து கீழே விழுந்துடும் நம்ம காய வைக்கிற பொருள் ஆனால் இந்த அரிசி பேக்கில் போட்டு காய வைக்கும் பொழுது அது வந்து கிளியாது லாங் லைஃப் வரும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமையெல்லாம் வெயிலில் காய வைச்சோம்னா இந்த அரிசி பேக்கில் காய வச்சு பாருங்கள் வெயிட் வந்து நல்லா தாங்கும் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த சோப்பு காயத்தை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் வேஸ்ட்டில் இதை வந்து தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறாங்க நான் வந்து இந்த ஹமாம் சோப்பு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த சோப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பு கவர் வந்து எடுத்துக்கோங்க சோப்பை வந்து எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணலான்னா பீர்வாவில் இல்லைன்னா கபோர்டில் வந்து நம்ம எல்லாம் மடிச்சு வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த சோப்பு பாக்கெட் வந்து வச்சுட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சோப்போட வாசனை வந்து அந்த பீர்வா ஃபுல்லாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே சோப்பு பாக்கெட்டை குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற கபோர்டுக்குள்ளே வச்சிங்கனாலும் அந்த புத்தகத்தோட வாசனை வந்து வராமல் இந்த சோப்புடைய வாசனை வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கவரை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம் இதை வந்து தூக்கி போடாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஷாம்பு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஷாம்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சிங்க்கில் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா சிங்க்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற காஸ்ட்டும் வந்து நமக்கு கிடை இருக்காது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேங்க பாட்டிலில் வாங்குற ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பல்லு வளர்க்குற பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த பேஸ்ட் வந்து தீந்து போயிடுச்சுன்னா அந்த பேஸ்ட்டையும் இது போலவே நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்க் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா சிங்க் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஷாம்பு வச்சு தான் க்ளீன் பண்ணேன் அதுவும் இந்த வேஸ்ட்டாக போகிற ஷாம்பு தான் சிங்க்கு பழ பழன்னு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டாக நம்ம தூக்கி எறிகிற முட்டை தோலை யூஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைத்தோலை வந்து நாம் போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாங்க முட்டைத்தோலை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் பொழுது மிக்ஸியுமே பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி பிளேடு வந்து சூப்பராக வந்து அரைக்கும் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான்ஸ்டிக் கடாயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் வந்து மேலே உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு நல்லா வந்து அழுக்கு பிடிச்சி இதை வந்து எப்படி ஈஸியாக கிளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் லைட்டாக வந்து இதில் வந்து தண்ணி போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற முட்டை தோலை வந்து எடுத்து இதில் வந்து போட்டு நல்லா ஒரு முறை ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ண வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூட முட்டைத்தோல் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எடுத்து இது மேலேயே போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த முட்டைத்தோல் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக விம்ஜல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கரை வந்து சூப்பராக விட்டு நல்லா பழப்பழன்னு க்ளீன் ஆகிடுது முட்டைத்தோலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான பவர் இருக்குது இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தூ முட்டைத்தோல் வந்து இனிமேல் நம்ம தூக்கி அடிய வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் பாத்திரம் இப்போ பாருங்கள் நான் வந்து தேய்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்லா கலராகி வந்திருக்கிறது நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஸ்கிரீன் கலர் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயே வந்து நல்லா அழுக்கு போகுது இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வந்து நான் தேய்ச்சிருப்பேன் இந்த அளவுக்கு தேய்க்கும் பொழுது தான் எனக்கு வந்து அழுக்கு விட்டு வருது இப்போ பாருங்கள் இந்த பேனை வந்து க்ளீன் பண்ணி காட்டுற அளவுக்கு அழுக்கு வந்து போயிருக்குதுன்னு முட்டைத்தோலை வந்து தூக்கி எறியாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து க்ளீனிங்க்கு வந்து முட்டைத்தோல் வந்து யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து முட்டைத்தோலை வந்து செடிக்கு போடலாம் செடி வந்து நல்லா வளரும் இப்போ பாருங்கள் நல்லா பழப்பழனும் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற முட்டைத்தோலை யூஸ் பண்ணி இதே முட்டைத்தோல் பண்ணால் அதே பவுட்ரை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரங்கள் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா இதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம் புதுசுக்கு வாங்கும் பொழுது கண்ணாடி பாத்திரங்கள் வந்து நல்லா பல இருக்கும் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது வந்து ஒரு மஞ்சள் கலர் படிஞ்ச மாதிரி ஆகி போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டைத்தோல் வந்து அரைச்சிட்டு அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் நல்ல பல பலன் இருக்கும் கண்ணாடி பொருட்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு புதுசு வாங்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போலவே இருக்கும் அடுத்து ஃபிஃப்த் டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை பெட்டி வந்து நம்ம துணியெல்லாம் புது துணி வாங்கினோம்னா நமக்கு வந்து கிடைக்கும் இந்த அட்டை பெட்டியை வந்து தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் செல்ஃபில் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம் தண்ணி படாத இடத்துல வச்சுட்டா மட்டும் போதும் இது வந்து லாங் லைஃப் வருங்க தண்ணி படுற இடத்துல வச்சோம்னா தண்ணி வந்து படுறதுனால இது வந்து பிஞ்சு போயிடும் வெயில் படுற இடத்துலையும் வைக்க வேண்டாம் அப்படி நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வைக்கலை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நம்ம கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது எல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனா கொப்பி வந்து நம்ம பேனா வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவோம் அதை வந்து தூக்கி போடாமல் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா துணி காய போடுற கிளிப்பு வந்து இல்லைனா இந்த பேனா கொப்பியை வந்து வச்சு நீங்கள் வந்து காய வச்சுட்டிங்கன்னா துணியை துணி வந்து பறந்து போகாது நான் வந்து ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டே வைக்கிறதால எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் ரெண்டு கையில் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து வச்சிடலாம் இந்த லாக்டவுன் டைமிங்கில் க துணி காய போடுற கிளிப்பெல்லாம் நம்ம வீட்டில் அதிகம் இல்லை பொழுது இந்த பேனா வந்து யூஸ் பண்ணி காய வச்சிங்கன்னா துணி வந்து பறந்து போகாது ஆடி மாதத்தில் காற்று வந்து நல்லா அடிச்சுட்டே இருக்கும் எவ் துணி வந்து கிளிப்பு குத்தி காய வைக்கலின்னா துணியெல்லாம் வந்து பறந்து போயிடும் கிளிப்பு வந்து இல்லைனா கண்டிப்பாக இந்த பேனா வந்து யூஸ் பண்ணி குத்தி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் ஓப்பன் பண்ண கிராசரிஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுனாலும் அதுக்கு வந்து டக்குன்னு வந்து நமக்கு லப்பர் பேண்ட் கிடைக்கல அப்படின்னாலும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஓப்பன் பண்ண நுனியை வந்து நல்லா மடித்து விட்டுட்டு தூக்கி எறிகிற இந்த பேனா முடியை வந்து இந்த ஓப்பன் பண்ண கிராசரிஸில் வந்து போட்டு வச்சுட்டோம்னா இந்த கிராசரிஸ் வந்து சிந்தாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து இந்த மாதிரி கொட்டி பாயாசத்துக்கெல்லாம் நமக்கு வே எடுக்கும் பொழுது இதில் இருக்கிற விதையை மட்டும் நம்ம எடுத்துப்போம் விதையை மட்டும் எடுத்துட்டு அந்த மேல் இருக்கிற தோலை வந்து தூக்கி எரிஞ்சிருவோம் அந்த மேல் இருக்கிற தோலை வந்து தூக்கி எரியாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏலக்காய்க்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த விதையில மட்டும் அந்த வாசனை வந்து இருக்காதுங்க தோல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து இருக்கும் அந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணி தூக்கி போடாமல் நம்ம டீ தூள் போட்டு வச்சுருக்கிற டப்பாவில் சம்பளத்தில் வந்து இந்த ஏலக்காயுடைய தோலை வந்து போட்டு வச்சுட்டோம்னா அந்த ஏலக்காயுடைய வாசனை வந்து டீ வைக்கும் பொழுது நல்லா வருங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்